எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான், அது சரணாகதி தான். லார்டு கிருஷ்ணாவோ, லார்டு விஷ்ணுவோ, லார்டு சிவாவோ யாராக இருந்தாலும் அந்த கடவுள்கிட்ட நீங்கள் சரணாகதி அடையும் போது என்ன ஒரு பெனிஃபிட்னா, உங்கள் ஈகோ வந்து நவுத்தப்படுது. ஈகோ வந்து ஒரு செவுர் போல் இருக்குது. உங்களுக்கும் உங்களை சேர்ந்த உங்கள் கூட பழகிற மக்களுக்கும், அப்போ அந்த மக்களுக்கு உங்களுக்கு இருக்கிற இடைவெளியே அந்த செவுர் தான். அந்த செவுர் வந்து என்னென்னா தடுக்குது. அது வழியாக நீங்கள் அந்த 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 ஈகோ வழியாக நீங்கள் பேசும்போது இன்னொரு ஆள்கிட்ட, அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அவரோட ஈகோக்கிட்ட தான் நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ அவரோட ஈகோக்கும் உங்கள் ஈகோக்கும் தான் பேச்சுவார்த்தை நடக்குது. இப்படி நடக்கிறதால என்ன ஒரு பிரச்சனைனா, அது வந்து சென்சிட்டிவான ஏரியா. அப்போ ஒருத்தவங்க ஈகோ இன்னொருத்தவங்க ஈகோக்கிட்ட பேசும்போது அது வேறு ஒரு கான்வர்சேஷன். ஆனால் இதுவே உங்களுக்கே ஈகோ இல்லாமல் நவுத்திட்டீங்க, நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டீங்க, உங்கள் ஈகோவை தள்ளி வச்சிட்டீங்க, ஒரு அம்மிக்கல் தள்ளுறா போல் தள்ளிட்டீங்கன்னா அந்த இடத்த காலியாக இருக்குது. அந்த இடத்துல யார் இருக்கிறான்னா, நீங்கள் வந்து உள்ளாருக்கு வந்து சரணாகதி அடைஞ்சதால் கிருஷ்ணரே வந்து இறங்கிறாரு, சிவனே வந்து இறங்கிறாரு உங்கள் பாடி உள்ளாருக்க. அவர் சிஸ்டத்தை வந்து அவர் எடுத்துக்கிறாரு. யூ வில் டேக் ஓவர் யுவர் சிஸ்டம், பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸாக அவர் எடுத்துக்கிறாரு. அப்படி அவர்கிட்ட விட்டுட்டிங்கண்ணா சரணாகதினா, நீங்கள் ஃப்ரீ. அந்த ஈகோ வழியாக நீங்கள் பேச மாட்டீங்க மக்கள்கிட்ட. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் டைரெக்டாக வந்து பேசும்போது கடவுள் வழியாக நீங்கள் பேசுகிறீங்க. கடவுள் தான் அவங்கக்கிட்ட பேசுகிறாரு, நீங்கள் பேசலை. அப்படின்னும்போது என்ன ஆகுதுன்னா, மக்கள்லாம் வந்து அதை பார்த்துட்டு, ஓ நம்ம ஈகோக்கிட்ட அவர் பேசலைன்றதால அவங்க வந்து கான்ஃப்ளிக்டே இல்லாமல் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இதை ஒரு ட்ரைனிங்காக செய்யணும். இது வந்து சீக்கிரமாக வந்துடும் சொல்லலை. இது வந்து ஒரு நான் வந்து பல வருஷமாக இது இதுக்காக போராடினுங்கிறேன். இன்னும் பெர்ஃபெக்ட் ஆச்சேன்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, அதில் பெனிஃபிட் இருக்குதுன்றேன். நான் ஏற்கனவே ஒரு சக்ஸஸ் வந்து அதனால் வந்து கிடச்சிக்குது. ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சப்ஜெக்டை நான் பாஸ் பண்ணுறதுக்கு போகும்போது சரணாகதி அடைஞ்ச உடனே தான் அதை பாஸ் பண்ணேன் ஈஸியாக. ஃப்ரான்ஸில் ஈரான்ற படிப்பு, அது இன்ஸ்டிடியூட் ரெஜினல் அட்மினிஸ்ட்ராஷன் சொல்லுவாங்க. அந்த படிப்புக்கு நான் போகும்போது அந்த ஓரல் எக்ஸாம் நடக்கும்போது நான் சரணாகதி அடைஞ்சிட்டு கிருஷ்ணர்கிட்ட அந்த கேள்விக்கு பதிலாக நான் சொல்லும்போது, நான் வந்து ஆக்ஷன் பண்ணல, அவர் பண்ணுறாருன்னும்போது அந்த பயமே போயிடுச்சு எனக்கு. எந்த கேள்வி கேட்டாலும் நான் பட்டு பட்டுன்னு பதில் சொல்கிறேன். எதனாலனா எனக்கு பயம் இல்லை, நான் தான் பதில் சொல்கிறேன்ற ஒரு பயம் இருக்குது இல்லை. எனக்கு பதிலாக என் உடம்புல வந்து அவர் இருக்கிறாரு, அவர் சொல்கிறாரு பதில். அப்படி போச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் வச்சிங்களேன். மைண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும்னா, அந்த சீக்ரெட் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் எதை வேணால் சாதிக்கலாமே. அது ஈஸியாக நம்ம வந்து அது வந்து வர வச்சுக்கணும். வெல்கம், யூ ஹாவ் டு வெல்கம் த லார்ட் கிருஷ்ணா ஆர் சிவா இன் யூ, அண்ட் ஈ வில் ஆக்ட் இன்ஸ்டெட் ஆஃப் யுவர் பிளே யூ. உங்களுக்கு பதிலாக அவரை வந்து கர்மத்தை வந்து நடவிடணும். அப்படி அவர் நடும்போது என்ன ஆகுனா, அந்த அறுவடை நீங்கள் உங்களுக்கு வராது, அது அவரே வந்து அப்சர்வ் பண்ணிக்குவார். அப்போ என்னென்னா, கர்மாலெஸ் அந்த எஃபெக்டே இல்லாமல் வாழலாம் நிம்மதியாக. அது ஒரு பயங்கரமான அது ஒரு தத்துவம். அந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து பகவத்கீதாவில் இருக்குது. இது வந்து ஸோ பட் டோன்ட் திங்க் ஆஃப் ரீப்பிங் யுவர் ஹார்வெஸ்ட். நீங்கள் நடுறதோடு உங்கள் வேலையை முடிச்சிருங்க, அறுவடை பண்ணுறதும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் மண்டையோ உடச்சிக்க ஃப்ரீயாக இருங்க.